அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தனுஜா மீண்டும் என்னோட யூடியூப் சேனலில் பார்க்க வந்த மிக்க அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ சமீபத்தில் வந்து நிறைய பேர் எனக்கு வந்து சமூக வலைதளத்தில் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. டிரான்ஸ்கிஷன் கிச்சன் சொல்லி கோயம்புத்தூரில் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு வந்திருந்த சங்கீதா அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி நிறைய பொது சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் எனக்கு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா, இதை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டேன். அன்னைக்கு நடந்த அந்த அவங்களுடைய உடல் கண்டுபிடித்த அதுக்கு அடுத்த நாளே எனக்கு நான் உடனடியாக எனக்கு தகவல் கிடைச்சது. ஏன்னா திருநங்கை நெட்ஒர்க் மூலியமா எங்களுக்கு உடனே தகவல் கிடைச்சிடும். தகவல் கிடைச்சோடனே நான் வந்து அதை என்னோட முகநூலில் பகிர்ந்திருப்பேன். எனக்கு வந்த நியூஸை, எனக்கு வந்த செய்திகளை நான் வந்து உடனுடன் சுட சுட நான் பகிர்வேன் என்னுடைய முகநூல் வலைத்தளத்தில். நீங்கள் வந்து அதை நீங்கள் என்னோட முகநூலை பின்தொடர்ந்து வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றின செய்தி, நான் பகிர்ற செய்தியை பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு பார்த்துருக்க வாய்ப்பு கிடைச்சிருக்காது. எனக்கு வந்து இப்போ திருநங்கை சமுதாயத்துக்குள்ள விசாரித்து கண்டுபிடிக்கலான்றபடியாக நான் விசாரித்து கொஞ்சம் விஷயங்களை தெரிந்து கொண்டேன். என்ன நடந்துச்சுன்னா வந்து சங்கீதான்ற அம்மா அவங்களுக்கு வந்து ஒரு வயசு 50 மேலே இருக்கும். அவங்கள எனக்கு பர்சனலாக தெரியாது, நான் அவங்களோட பழகுனதும் இல்லை. அவங்களே எனக்கு யூடியூப்பில் பார்த்தா தெரியும், இப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்க, அவங்க இப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்துருக்காங்கன்னு சொல்லி யூடியூப்பில் தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை. அவங்க கோயம்புத்தூரில் வாழ்ந்துருந்துருக்காங்க, கோயம்புத்தூருக்கு தலைவியாக கூட இருந்திருக்காங்கன்றது அப்புறம் அவங்க இறந்ததுக்கப்புறம் தான் அந்த செய்தியை நான் அறிஞ்சேன். அவங்க அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்தும்போது நான் அந்த வீடியோவில் பார்த்துருக்கேன் யூடியூப்பில். நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் அதை பார்த்தேன், பார்த்து தெரிந்து கொண்டேன். மிகவும் ஒரு அருமையான ஒரு முடிவெடுத்து ஒரு மாற்றத்துக்கு மாற்றத்துக்கு துவக்க புள்ளி எடுத்து வைத்திருந்தாங்க. நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் அதை பார்த்து. நிறைய மக்களும் வந்து அதுக்கு ஆதரவு கொடுத்துருந்தீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது வந்து மிகப்பெரிய வெற்றியா எனக்கு தோணினது. இத்தனை வருஷம் திருநங்கைகள் போராடிய போராட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி போற ஒரு பாதை அப்படின்னு தான் நான் நினைச்சு சந்தோஷப்பட்டு இருந்தேன். அப்புறம் செய்தி வந்த செய்தி என்னன்னா அவங்க வந்து உடல் அழுகிய நிலையில இறந்து ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்ல அடைக்கப்பட்டிருந்தாங்க. அது வந்து துர்நாற்றம் எடுத்ததால காவல்துறைக்கு தெரிய வந்தது. காவல்துறை வந்து அவங்களுடைய உடலை மீட்டு எடுத்துட்டு போனாங்கன்றதான் கேள்விப்பட்டேன். எப்படி இந்த கொலை நடந்தது, கழுத்து அறுக்கப்பட்டிருந்தாங்கன்னு வந்தது, எப்படி இந்த கொலை நடந்தது, யார் இந்த கொலையை செய்தான்னு நமக்கு தெரியல, யூகிக்க தான் முடியும். ஆரம்பத்தில் நான் நினைச்சேன் எங்களுடைய சமுதாயத்துக்குள்ள நடந்த சண்டையோ அப்படின்னு நான் யோசிச்சேன். ஏன்னா எங்களுடைய சமுதாயத்துல வந்து ஒரு திருநங்கை வந்து உழைக்க போறா, இதுவரைக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்க விஷயத்தை விட்டு அவள் மாறி போறான் போது கண்டிப்பா சண்டை வரும். அந்த சண்டையில் ஏதாவது நடந்துச்சோன்னு நான் யோசித்தேன். ஆனால் நம்மளால் யூகிக்கத்தான் முடியும், நம்ம வந்து எதையுமே நிர்பந்தமாக சொல்ல முடியாது, அது காவல்துறை அதிகாரிகளால் மட்டும்தான் முடியும். அது ஒரு பக்கமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சமுதாயம் வந்து சில வேளை பொறாமையில் ஒரு திருநங்கை வந்து இப்படி கடை வச்சு டக்கு டக்குன்னு முன்னேறாளே, நாளைக்கு அவள் வந்து இன்னும் செல்வாக்காயிடுவா, அவளுக்கு நிலைய உழைப்பு வருது அப்படின்ற போட்டி தொழில் ரீதியான போட்டியில் வந்து அதை செய்துட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் எனக்கு இருக்குது. இது வந்து எல்லாமே நம்ம யூகிக்க தான் முடியும். காவல்துறை அவங்க வேலையை செய்கிற வரைக்கும் நம்ம காத்து தான் இருக்க முடியும், சரியா? எனக்கு இப்போ நான் உண்மையாகவே நடந்த சம்பவம் எனக்கு தெரிஞ்சால் கூட நான் யூடியூப்பில் சொல்கிற நிலைமையில் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடைய கடமையை செஞ்சு அவங்க ப்ரூஃபனான ஒரு ஃபேக்ட் சொன்னால் தான் சரி, எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லலாம். அதால் தயவுசெய்து நீங்கள் வந்து சமூக வலைதளத்தில் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு கேட்டு உங்கள் கியூரியாசிட்டியை தீர்த்துக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய துர்க்கமான ஒரு விஷயம்தான் அவங்க இறந்தது. ஆனால் நம்ம வந்து விஷயம் தெரியாமல் சும்மா 1000 பொய் கதைகளை சொல்லிட்டு இருக்க முடியாது, இல்லையா? மிகப்பெரிய சோகத்தில் இருக்கும் நாங்கள் எல்லாரும். என்ன சோகம்னா வந்து இந்த சமுதாயத்தின் மீது இருந்த நம்பிக்கையே போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது அவங்க எந்த தப்புமே பண்ணலை, அவங்க வந்து பார்க்கறதுக்கும் வந்து ரொம்ப கவர்ச்சியாக உடையும் அணியலை. அவங்க வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் இந்த சமுதாயத்தில். இத்தனை வருஷமாக திருநங்கைகள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இந்த கஷ்டப்படுற திருநங்கைகளுக்கு அடுத்த ஒரு கட்டத்தை நோக்கி கொண்டு போகணும்னு ஆசைப்பட்டு அவங்க வந்து ஒரு முதல் செங்கல் எடுத்து வச்சாங்க. எடுத்து வச்சவங்களே நீங்க இப்படி தகர்த்து போட்டீங்கன்னா அப்ப அடிபட்டு கிடக்குற அடிமையா இருக்கிற பொண்ணுங்கள்லாம் எப்படி அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் எனக்கு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதான் சொல்றேன், நாங்க வந்து தவறான உடல்ல மாட்டப்பட்டிருந்தோன்றதை விட இந்த தவறான உலகத்துல வந்து நல்லாவே மாட்டிக்கிட்டோம். இந்த ஒரு குறுகிய மனப்பான் உள்ள மனிதர்கள் மத்தியில நாங்க மாட்டிட்டு தவிக்கிற கஷ்டம் இருக்கு தெரியுமா அப்பா? மிகப்பெரிய கஷ்டம். அதாவது எல்லா விதத்திலையுமே வந்து தாக்குறீங்க, எல்லா விதத்திலையுமே வந்து அவமானப்படுத்துறீங்க. நான் வந்து எப்பவுமே சொல்வேன், நான் சமூக வலைதளத்துல பேச வந்த நாள்லேருந்து நான் சொல்லுவேன், நிறைய பேர் புரியாம எங்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். என்ன கேட்டாங்கன்னா வந்து நீங்க நல்லா தானே இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு திருநங்கைன்னு சொல்லிக்கிறீங்க, உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கு, நீங்க எவ்வளவோ அழகா வாழலாமே, நீங்க கல்யாணம் பண்ணலாமே, நீங்க வந்து சூப்பரா வாழலாமே நீங்க சொல்வீங்க.
உண்மைதான், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான், எல்லாமே இருக்கு எங்கள்கிட்ட. இருந்தாலுமே இந்த குறுகிய மனப்பான்மையுள்ள மனிதர்களும் எங்களை சுத்தி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் வந்து ஒரு கல்வி படிக்க போறேன்னா வந்து கண்டிப்பா அந்த இடத்துல ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ அவங்க படிக்க வேண்டிய அந்த சீட் எனக்கு கிடைக்குதுன்னா வந்து அந்த பொறாமை வரத்தான் செய்யும். தூரத்துல இருந்து எங்கேயோ ஒரு திருநங்கையை நீங்க காஞ்சனா படத்துல பார்த்து கை தட்டலாம், ஆஹா அவங்க வந்து டாக்டர் ஆயிட்டாங்க வா பாராட்டுகள்னு சொல்லி. உங்களுக்கு வர வேண்டிய டாக்டர் சீட் ஒரு திருநங்கைக்கு போனா கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஒரு ஆத்திரம் வரும், அந்த திருநங்கை மேல ஒரு கோபம் வரும். இந்த பிறப்புக்கு இதெல்லாம் தேவையான்னு நீங்க யோசிப்பீங்க, இதெல்லாம் தெருவில் பிச்சை எடுக்க வேண்டியது, இது வந்து படிக்குதா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. இது மனிதனோட இயல்புன்னு கூட சொல்ல மாட்டேன், இப்ப இருக்கக்கூடிய இல்ல இந்த பூமியில வாழக்கூடிய பலரோட எண்ணங்கள் அப்படித்தான் ஓடிட்டு இருக்கு. சரியா, அந்த மனப்பான்மை யாருக்கும் இல்லை. ஒரு மனிதன் ஒரு விழுந்து கிடக்கிற மனிதன் எழும்பி வரணும்னு நீங்க யோசிக்கிறது இல்ல, அவனை மிதிச்சாவது நம்ம ஏறலான்னு இந்த சமுதாயம் யோசிக்கிறதால தான் நாங்களாம் போராட்டத்தின் மத்தியில வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திருமண பந்தத்தை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் நான் இந்த சமுதாயத்தை பத்தி நான் கத்துக்கிட்டே தான் வரேன். கற்பதற்கு அங்க எதுவுமே ஒன்றும் குறையல, இன்னும் புதுசு புதுசா தான் கத்துக்கிறேனே தவிர அங்க ஒண்ணுமே இல்லை. அப்படியே ஒரு திருநங்கை என்பது அவ திருநங்கைக்கு அப்பாட்ட ஒரு உயிரினம்.